31 ஆகஸ்ட் 1957 ஆண்டு மலேசியா பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திடமிருந்து சுதந்திரம் பெற்ற நாள். 16 செப்டம்பரில் நிகழ்ந்தது என்ன? மலேசியா சுதந்திரம் மற்ற நாடுகளை விட மாறுபட்டதாக இருந்தது. கத்தி இன்று ரத்தம் இன்று யுத்தம் இன்றி பெறப்பட்ட சுதந்திரம். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் ஆட்சிக்கு முன்பு மலேசியா இதே வரைபட அமைப்பில் இருந்ததா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் பதில். மலேசியா என்ற வார்த்தையின் பொருள் என்ன? அதற்கு முன்பு மலேசியாவின் பெயர் என்னவாக இருந்தது? நுசந்தரா முதல் மலேசியா வரை வரலாற்றில் நிகழ்ந்தது என்ன? வரலாற்றை திரும்பி பார்ப்போம். இது மலேசிய சுதந்திர வரலாறு. 14ஆம் நூற்றாண்டு வரையில் இந்தியாவில், குறிப்பாக தமிழர்களின் செல்வாக்கும் சீன மக்களின் செல்வாக்கும் இந்த மேற்கு மலேசிய தீபகற்பத்தின் மீது இருந்தே வந்தது. வர்த்தகத்தில் இந்த 3 நாட்டு மக்களும் ஈடுபட்டு கொண்டே வந்தனர். வர்த்தக முக்கியத்துவத்தை அறிந்து கொண்ட ஐரோப்பிய நாடுகள் தங்கள் ஆதிக்கத்தை பதிக்க நாடுகளை தேடி வேட்டையில் இறங்கினர். 1509ஆம் ஆண்டு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் அமைந்திருந்த இந்த நாட்டை வந்தடைந்தான் ஸ்குவேரா, டியாகோ லோபஸ் டி ஸ்குவேரா. அப்போதைய போர்த்துகீஸ் மன்னர் மேனுவலின் ஆணைப்படி மலாக்கா துறைமுகத்தின் வளத்தை காண வந்திருந்தான். இவனது வணிக நோக்கத்தை உணர்ந்து அவனை வரவேற்றார் அப்போதைய மலாக்காவை ஆண்டு கொண்டிருந்த அரசர் மாமூன் ஷா. போர்த்துகீஸுக்கும் மலாக்காவுக்குமான உறவு வலுக்க இஸ்லாம் மதத்தை தழுவி இருந்த மக்கள் அவர்களது மதவாத செயல்களை எதிர்த்து சுல்தானிடம் புகார்களை முன்வைக்க போர்த்துகீஸ் வணிக கப்பல்களை தாக்கினார் மாமூன் ஷா. அதைத் தொடர்ந்து அல்பான்சோ தலைமையில் பரிந்துரை செய்ய வந்தனர் போர்த்துகீசியர்கள். இதை அரசர் ஏற்க மறுக்கவே போர்த்துகீசியர்கள் 3 முறை தாக்குதல் நடத்தி 24 ஆகஸ்ட் 1511 மலாக்காவை கைப்பற்றினர். அவர்களது முக்கிய நோக்கம் சரியான இடத்தில் அமைந்துள்ள மலாக்கா துறைமுகத்தை கைப்பற்றுவதே. இவர்களது ஆட்சி 30 வருடம் நீடிக்க அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தனர் டச்சுக்காரர்கள். இன்றைய போலந்து நாட்டைச் சேர்ந்தவர்களே டச்சுக்காரர்கள். 1641ஆம் ஆண்டு ஜோஹர் மாநிலத்தின் உதவியோடு போர்த்துகீஸை தோற்கடித்து மலாக்காவை கைப்பற்றினர். 1786ஆம் ஆண்டு கடா மாநிலத்தின் அதிகாரத்திற்கு கீழ் இருந்தது பினாங்கு தீவு. அப்போதைய கடா மாநில அரசர் சுல்தான் அப்துல்லா அவர்கள் தாய்லாந்துடன் ஏற்பட்ட உறவு விரிசல் காரணத்தால் பிரிட்டிஷ் உதவியை நாடினார். பிரிட்டிஷ் கடற்படையில் பணி செய்தவர் பிரான்சிஸ் லைட். இவர் ஏற்கனவே சுல்தான் அப்துல்லா அவர்களுக்கு பரிச்சயம் ஆகியிருந்தார். இக்காலகட்டத்தில் சரியாக பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து போர் நிகழ்ந்து கொண்டிருந்தது. சரியான களம் தேடி அலைந்து கொண்டிருந்த பிரிட்டிஷுக்கு பினாங்கு சரியான தளமாக அமைந்தது. சுல்தான் அப்துல்லா பிரிட்டிஷ்காரர்களிடம் இராணுவ உதவி தேடி கிழக்கு இந்திய கம்பெனியிடம் பினாங்கை தாரை வார்த்தார். பினாங்குக்கு பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் ஹைலண்ட் என்று பெயரிட்டு ஜார்ஜ்டவுன் என்று அவர்களது தலைநகருக்கும் பெயரிட்டனர். இது பசுத்தோல் போர்த்திய புலி என்று சுல்தான் அப்துல்லா உணர்ந்து கொள்ளும் நேரம் வந்தது. தாய்லாந்து கடா போரின் போது பிரிட்டிஷ் உதவ மறுத்தது. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த சுல்தான் பினாங்கை படையெடுத்தார். ஆனால் பிரிட்டிஷ் அதில் வென்று அவரை பிரிட்டிஷ் கடா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட சொல்லி வற்புறுத்தியது. பினாங்கில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை அங்கீகரிப்பதே அவ்வொப்பந்தமாகும். 1795 நெப்போலியன் போர் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது கியூ ஒப்பந்தத்தின் கீழ் மலாக்கா சிங்கப்பூரை பிரிட்டிஷிடம் ஒப்படைத்தது டச். 1824 மலாக்காவையும் சிங்கப்பூரையும் லண்டன் ஒப்பந்தம்படி பிரிட்டிஷ் தனதாக்கி கொண்டது. 1839 சிங்கப்பூர் ஆளுநரின் நன்றியை தெரிவிக்க சரவாக் சென்றடைந்தான் ஜேம்ஸ் புருக். உள்ளூர் கிளர்ச்சியை அடக்கி புரூனை அரசருடன் நிகழ்ந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சரவாக்கின் வெள்ளை ராஜாவாக ஆனான். வரிசை வரிசையாக சரவாக் முழுவதும் கைப்பற்றினான். 1881 சபாவை நார்த் போர்னியோ சேத கம்பெனி தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தது. 1800 முதல் 1941 வரை இந்திய தொழிலாளர்கள் மற்றும் சீன தொழிலாளர்களின் வருகை. தமிழ்நாட்டு தமிழர்கள், தெலுங்கு, மலையாளிகள் தோட்டத்தில் குடியேற்றப்பட்டனர். சீனர்கள் நகர்ப்புறங்களில் இருந்தனர். இலங்கையில் இருந்து கொண்டு வரப்பட்ட தமிழர்கள் அரசு வேலைக்கும் ரயில்வே வேலைக்கும் பயன்படுத்தப்பட்டனர். தமிழ் பள்ளிகளும் சீன பள்ளிகளும் கட்டப்பட்டன.
1930. மலேசிய கம்யூனிஸ்ட் கட்சி உதயமானது. பிரிட்டிஷை எதிர்த்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பரப்பியது. 1942 உலகப்போர் மூண்ட காலகட்டம். ஜப்பான் இந்தியாவை கைப்பற்ற திட்டமிட்டிருந்தது. அதற்கு அஸ்திவாரமாக மலேசியாவை 3 மாதங்களில் பிரிட்டிஷை தோற்கடித்து கைப்பற்றியது. வெறும் மிதிவண்டி வைத்து கொண்டு மலேசியா முழுவதும் கைப்பற்றியது. பிரிட்டிஷுக்கு பேர் அதிர்ச்சி தந்தது. ஜப்பான் ஆட்சியில் மக்கள் நரக வேதனை அனுபவித்தனர். புது பணங்கள் அச்சடித்தனர். புதிய ஆட்சி முறை அமைக்கப்பட்டது. சியாம் மரணரயில் தண்டவாளம் கட்டப்பட்டது. தாய்லாந்து வழியே இந்தியாவை சென்றடைய இந்த தண்டவாளம் அமைக்கப்பட்டது. இதற்காக வலுக்கட்டாயமாக மக்கள் இழுத்து செல்லப்பட்டனர். குறிப்பாக தோட்டத்தில் இருந்த இந்தியர்கள். ஜப்பான் ஆட்சி காலகட்டத்தில் இந்திய தேசிய படையில் சேர மலேசியாவால் இந்தியர்களை ஜப்பான் ஊக்குவித்தது. ஜப்பானியர்களை எதிர்க்க கம்யூனிஸ்ட் வளர்த்தெடுக்கப்பட்டது. பிரிட்டிஷ் மலேசிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆயுதங்களை வழங்கினர். மலேசியன் பீப்பிள் ஆன்டி ஜப்பனீஸ் ஆர்மி என்ற ஆயுத கிளர்ச்சியில் ஈடுபட உதவினர். 1945 ஜப்பான் உலகப் போரில் தோல்வியடைந்தது. மலேசியாவை மீண்டும் பிரிட்டிஷிடம் ஒப்படைத்தது. ஜப்பான் ஆட்சி மாறி பிரிட்டிஷ் வருவதற்கு 2 வாரம் பிடித்தது. அந்த சமயம் கம்யூனிஸ்ட் இயக்கம் மலேசியாவில் ஆதிக்கம் செலுத்தினர். பல இடங்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வந்தனர். மீண்டும் பிரிட்டிஷ் மலேசியாவை கைப்பற்றிய பிறகு கம்யூனிஸ்ட் காட்டுக்கு சென்று கெரில்லா தாக்குதலை தொடங்கினர். மலேசிய தமிழர்கள் பெரும்பாலும் இந்திய விடுதலைக்காக காத்திருந்தனர். 1946 மலேசிய இந்திய காங்கிரஸ் கட்சியும் யுனைடெட் மலேஸ் நேஷனல் ஆர்கனைசேஷனும் உதயமானது. 1946 சரவாக் சபா பிரிட்டிஷிடம் ஒப்படைக்கப்பட்டது. 1 ஏப்ரல் 1946 மலேயன் யூனியன் திட்டத்தை பிரிட்டிஷ் அரசு அங்கீகரித்தது. மலேசிய மக்கள் அதை கடுமையாக எதிர்க்கவே 1948 ஃபெடரேஷன் ஆஃப் மலேயா என்ற சுயாட்சி திட்டத்தை கொண்டு வர பிரிட்டிஷ் அரசு முனைந்தது. ஆல் மலேயன் கவுன்சில் ஆஃப் ஜாயின்ட் ஆக்ஷன். இதற்கு தலைமை வகித்தவர் 1949 பிறந்த மலேசிய சீன சங்கத்தின் தலைவர் தான்சேங் லாங். இதன் அங்கத்தினராக தொழிற்சங்கம், மலேசிய இந்திய காங்கிரஸ் கட்சி, மலேயன் டெமோக்ராட்டிக் யூனியன் இருந்தனர். புத்ரா என்ற அமைப்பும் ஆல் மலேயன் கவுன்சில் ஆஃப் ஜாயின்ட் ஆக்ஷனும் ஒன்று சேர்ந்து ஹர்டல் போராட்டத்தை நடத்தினர். வேலை நிறுத்தம், வியாபார நிறுத்தத்தில் ஈடுபடவே ஃபெடரேஷன் ஆஃப் மலேய ஒப்பந்தம் தோல்வி கண்டது. 1948 முதல் 1960 வரை இமர்ஜென்சி காலகட்டம். 16 ஜூன் 1948 வெள்ளைக்கார தோட்ட நிர்வாகிகள் 3 பேரை கம்யூனிஸ்ட் கொண்டதை தொடர்ந்து அவசரகால உத்தரவு எட்வர்ட் ஜென்டால் பிறப்பிக்கப்பட்டது. தொழிற்சங்கத்தில் இருந்து கொண்டு தொழிலாளர் வர்க்கத்திற்கு ஆதரவாக போராட்டங்களையும் புரட்சிகளையும் செய்து வந்த தமிழ் இளைஞர்களை பிரிட்டிஷ் திட்டமிட்டு வீழ்த்தியது. மலாயா கணபதி தூக்கிலிடப்பட்டார். வீரசேனன் சுட்டுக் கொல்லப்பட்டார். காட்டுப்பெருமாள் காட்டுக்குள் தலைமறைவானவர் திரும்ப வரவில்லை. அவருக்கு என்ன நிகழ்ந்தது என்பது இன்னும் அறியப்படாமலேயே இருக்கிறது. சாம்பசிவம் கைது செய்யப்பட்டு இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டார். கம்யூனிஸ்ட் இயக்கத்தை முற்றுமுழுதாக துடைத்து எறிவதே இந்த அவசரகால பிரகடனத்தின் முக்கிய நோக்கம். பிரிக்ஸ் திட்டம், அடையாள அட்டை, ஜங்கல் ஸ்குவாட், ஸ்பெஷல் கான்ஸ்டபிள்ஸ், மல்லே ஆர்மி, சரவாக் ரேஞ்சர்ஸ், காமன்வெல்த் ஆர்மி என்று கம்யூனிஸ்ட் ஆயுதப்படையை அழிக்க பிரிட்டிஷ் அடுத்தடுத்து பல யுக்திகளை கையாண்டனர். 1954 நடத்தப்பட்ட மாநில தேர்தலில் மலேசிய இந்திய காங்கிரஸ் கட்சி இடம்பெறாமல் மலேசிய சீன சங்கமும் யுனைடெட் மலேஸ் நேஷனல் ஆர்கனைசேஷனும் 268 இடங்களில் போட்டியிட்டு 226 இடங்களை வென்றனர். 1955 கம்யூனிஸ்டும் மலேசிய சீன சங்கமும் யுனைடெட் மலேஸ் நேஷனல் ஆர்கனைசேஷன் தரப்பும் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிய மீண்டும் கம்யூனிஸ்ட் கெரில்லா போரை தொடங்கினர். 1955 யுனைடெட் மலேஸ் நேஷனல் ஆர்கனைசேஷன் மலேசிய சீன சங்கத்துடன் மலேசிய இந்திய காங்கிரஸ் கட்சி இடம்பெற நாடாளுமன்ற தேர்தலில் 54 இடங்களில் 52 இடங்களை வென்றனர். இதைத் தொடர்ந்து லண்டனில் 2ம் கட்ட பேச்சுவார்த்தை துங்கு அப்துல் ரஹ்மான், துன் தான்சேங் லாக், துன் வீதி சம்பந்தன் தலைமையில் நடந்தது. மலாயா சுதந்திரம் முடிவானது. 30 ஆகஸ்ட் 1957 யூனியன் ஜெக் கொடி பண்டால் ஹீலேர் மலாக்காவில் இறக்கப்பட்டது. 31 ஆகஸ்ட் 1957 அன்று குவாலலம்பூர் மெரடேக்கா சதுர்க்கத்தில் மெரடேக்கா என்று 7 முறை மலேசிய சுதந்திர தந்தை துங்கு அப்துல் ரஹ்மான் முழங்கினார். இவ்வாறாக தீபகற்ப மலேசியாவின் சுதந்திரம் முடிவானது. 1960 இறுதியில் அவசரகால முடிவுக்கு வந்தது. சபா சரவாக் இன்னும் பிரிட்டிஷ் காலனித்துவத்தின் கீழ் இருந்தது. யுத்தத்தில் தோல்வியடைந்த கம்யூனிஸ்டுகள் தாக்குதலை நிறுத்தினர். 1960ம் ஆண்டு அவசரகால முடிவுக்கு வந்ததை மாட்சிமை தங்கிய மாமன்னர் அறிவித்தார்.